வணக்கம். செய்தி சுருக்கம். விவசாயிகளுக்கான 3 அவசர சட்ட மசோதாக்கள் லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டன. விவசாயிகளுக்கு புதிய சுதந்திரம் கிடைத்துள்ளது. நாட்டை பல ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள் விவசாயிகளை தவறாக வழிநடத்த முயல்கின்றனர். விவசாய மசோதாக்கள் லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டது வரலாற்று சிறப்புமிக்கது என பிரதமர் மோடி கூறினார். தூத்துக்குடி சாத்தான்குளம் தந்தை மகன் போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்குள் சாத்தான்குளம் அருகே உள்ள தட்டார்மடம் இன்ஸ்பெக்டர் மீது கொலை வழக்கு பதியப்பட்டுள்ளது. செல்வன் என்பவருக்கும் திருமணவேல் என்பவருக்கும் இடையே இருந்த நிலத்தகராறில் செல்வன் அடித்து கொலை செய்யப்பட்டார். இன்ஸ்பெக்டர் ஹரிகிருஷ்ணன் தூண்டுதலின் பேரிலேயே கொலை சம்பவம் நடந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து விசாரித்த நெல்லை எஸ்பி மணிவண்ணன் ஹரிகிருஷ்ணன் திருமணவேல் உள்ளிட்டவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இறுதி செமஸ்டர் தேர்வுகளை ஆன்லைன் ஆஃப்லைன் என மாணவர்கள் விரும்பும் வகையில் எழுதலாம். தேர்வு அறைகளில் புத்தகம் குறிப்பேடுகளை பார்த்து எழுத அனுமதி வழங்கப்படுகிறது. கேள்விகளுக்கான பதில்களை மாணவர்கள் புரிந்து கொண்டு பதிலளிக்க இந்த முறை உதவும் என தேர்வுக்குழு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் காணாமல் மற்றும் திருடு போன 1193 செல்போன்களை போலீசார் கண்டறிந்து பறிமுதல் செய்தனர். அவற்றை போலீஸ் கமிஷனர் மகேஷ்குமார் அகர்வால் இன்று உரிமையாளர்களிடம் வழங்கினார். தமிழகத்தில் இன்று 5525 பேர் கொரோனாவில் இருந்து மீண்டனர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 475717 ஆனது. புதிதாக 5488 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதால் பாதிப்பு எண்ணிக்கை 530908 உயர்ந்தது. இன்று இறந்த 67 பேர் உட்பட 8685 பேர் இதுவரை இறந்துள்ளனர். நைஜீரியாவில் பலாத்கார வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அந்நாட்டு அரசு சட்டங்களை கடுமையாக்கியுள்ளது. புதிய சட்டத்தின்படி பலாத்கார வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஆண்களின் பிறப்புறுப்பு அகற்றப்படும். குழந்தைகளை பலாத்காரம் செய்பவர்களுக்கு மரண தண்டனை, குழந்தைகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தும் பெண்களின் கருப்பை குழாய் அகற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்ட நபர் வெளியே வந்தால் 500 ரூபாய், கொரோனா உறுதி செய்யப்பட்டு வீட்டிலிருந்து சிகிச்சை பெறுபவர் விதிமீறலில் ஈடுபட்டால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என கலெக்டர் அருண் தெரிவித்தார். வேலூரில் துணிக்கடை ஒன்று சலுகை விலைக்கு விற்பனை அறிவித்ததால் கொரோனாவையும் பொருட்படுத்தாமல் இளைஞர்கள் கூட்டம் அலை மோதியது. மாஸ்க் போடாமலும் இடைவெளியை கடைபிடிக்காமலும் ஒருவர் மீது ஒருவர் முட்டி மோதி துணி வாங்குவதிலேயே ஆர்வமாக இருந்தனர். கடை உரிமையாளர் மீது கொரோனா பரவல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனா்.